தீதான் வீரத் தெய்வம் தீதான் ஞாயிறு தீயின் இயல்பே ஒளி தீ எரிக அதனிடத்தே நெய் பொழிகின்றோம் தீ எரிக அதனிடத்தே தசை பொழிகின்றோம் தீ எரிக அதனிடத்தே செந்நீர் பொழிகின்றோம் தீ எரிக அதற்கு வேள்வி செய்கின்றோம் தீ எரிக அறத்தி அறிவுத்தி உயிர்த்தி விரதத்தி வேள்வித்தி சினத்தி பகைமைத்தி கொடுமைத்தி இவை அனைத்தையும் தொழுகின்றோம் இவற்றை காக்கின்றோம் இவற்றை ஆளுகின்றோம் தீயே நீ எமது உயிரின் தோழன் உன்னை வாழ்த்துகின்றோம் நின்னை போல எமதுயிர் நூறாண்டு வெம்மையும் சுடரும் தருக தீயே நின்னை போல எமதுள்ளம் சுடர்விடுக தீயே நின்னை போல எமதறிவு கனலுக சில நாட்களுக்கு முன் ஓர் ஊரில் ஒரு கழுதையும் அதன் அன்பு குட்டியும் வசித்து வந்தன. ஒரு நாள் மாலை ப்ரொஃபசர் நாராயண சுவாமி கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அம்மா, இந்த கழுதைக்குட்டி எப்படி வந்தது தெரியுமா? தெரியாதா ராஜா, நீ சொல்லு. மத்தியானம் நானு சாமா நந்து எல்லாரும் மைதானத்துல விளையாடினோமா, அப்ப ஒரு கழுதை வந்தது. அப்புறம் அதோட வால்ல பின்ன கட்டி எல்லாரும் மிரட்டினாலா கழுதை வேகமா ஓடிச்சு. நந்து அது பின்னாலேயே போய் அடிச்சான். கழுதை அவனை ஒதுச்சுது. நந்துக்கு பலமா காயம் பட்டு ரத்தம் வந்தது. அப்புறமா எல்லாருமா சேர்ந்து அந்த கழுதியை விரட்டி அடிச்சு கொண்டுட்டாமாமா. அப்படியா? மாமா, இந்த கழுதைக்குட்டிக்கு அம்மா இல்ல மாமா, பாவம் மாமா. ராஜா இங்க வாடா. வந்துட்டேம்மா. Thank you.
தண்ணி வருமாடா கொஞ்சம். சாப்பிடுறா சாப்பிடு சாப்பிடுறா. அப்படி அப்படி தண்ணி சாப்பிடுறியாடா தண்ணி சாப்பிடுறியா சாப்பிடுற சாப்பிடு. பேப்பர் சாப்பிடுறியாடா சாப்பிடு பேப்பர் சாப்பிடு. பேப்பர் சாப்பிடு நல்ல பையன் பேப்பர் சாப்பிடு. எனக்கு கொஞ்சம் அதிகமா பால் வேணும்ப்பா. ஒரு 250 கொடு. ஏன்பா கழுது குட்டி பசுங்கள் சாப்பிடுமா? நமக்கு தெரியாது சார். முனியம்மா பாலை வச்சிட்டீங்க வாமா. இதெல்லாம் எடுத்து போட்டு கொஞ்சம் சுத்தம் பண்ணுமா? ஐயே இது என்ன சாமி கைதியா? வினைல் போட்டு கொஞ்சம் கைவிடுமா? அதெல்லாம் முடியாது சாமி. இந்த மாசத்துல இருந்து 5 ரூபாய் அதிகமா போட்டு தரணும். 10 ரூபாய் கொடுத்தா கூட முடியாது சாமி.
புத்தகம் படிச்சவர் கடைசியில கைதிய புடிச்சுக்கின்னு அழுவுறாரு, கேக்குறவங்க சிரிப்பா சிரிக்க மாட்டாங்களா? பணக்காரங்க நாய் வளர்ப்பாங்க, பாப்பாருங்க பசு வளர்ப்பாங்க. இந்த ஐயர் என்னடானா கைதைய கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கி நிக்கிறாரு, கேக்குறவங்க பேச்சா பேச மாட்டாங்க. ஐயருக்கு புத்தி இப்படி பூடிச்ச கழுதைய கொண்டாந்து வச்சுக்கின்னு, ஐயையே கருமம் கருமம். காலா காலத்துல கண்ணாளம் பண்ணிக்கின்னு இருந்தாருன்னா இப்படி கைதிய கட்டிக்கின்னு கிடப்பாரா? இது என்னமோ உலகத்துக்கு அழுவு காலம்தான். ஹலோ ப்ரொஃபசர். ஹாய். ஐ ஹர்ட் தட் யூ ஆர் கீப்பிங் எ டாங்கி வித் யூ. எஸ். I brought a book for you. Balthazar, have you read it? Have you seen the film? அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் கிழிச்சு போடு. Professor Narayana Swamy, I want to talk to you something about your donkey. You know about my donkey, father? Why only me? The whole college is talking about it. Have you not seen the posters put up by the students all over the college? It's bad for our discipline, and you are becoming a joke for the students. Well, father, let the young boys have some fun. What if at my expense? See, Mr. Narayana Swamy, you are the senior most professor here, and this is demoralizing our institution, and please do something. Father, this is a very personal matter as far as I am concerned, but if it is demoralizing to our institution, please give me 2 days leave. I shall take the donkey to my village, to my home, and leave it there. Thank you, Mr. Professor. அவசியமான இந்த வெளியே ராஜினாமா செஞ்சிருவேன்.
Are you really serious? Ama. Enna ipdi avasarapettu mudichittinge? Na kaidi valakkradanaala inda college ode discipline e kettu porchinu sonna. I don't subscribe to such discipline. You must compromise. இப்படி வாடா சின்னவா. நல்ல பையன். You are in the panel. அடுத்த வருஷம் பிரின்சிபால் ஆகிறதுக்கு உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. சார், இதை விட பெரிய கூட கிடைக்கலையாப்பா? கிடைக்கல சார். சின்னனுக்கு சௌகரியமா இருக்குமாப்பா? இருக்கு சார். இதுல டிக்கெட்டும் பர்மிஷன் இருக்கு சார். Thank you. Krishna, sir. Please, in the chinnana, in the koodala pottu konjam moodi irupa. எனக்கு இந்த கூட சௌகரியமாகவே இல்லப்பா. போற வழியில நான் கூடிய மாத்தித்தான் ஆகணும். ஓ ஓ ஓ ஓ ஓ சின்ன, ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நல்ல பையன் சின்ன. ஆஹா, சோ மிஸ்டர் ராம்தாஸ், குட் பை. யூ ஆர் அ வெரி டிஃபிகல்ட் மேன். நாட் அட் ஆல். ஐ ஆம் ஆஸ் சிம்பிள் ஆஸ் மை சின்ன. கிருஷ்ணா, ப்ளீஸ், இதை கொஞ்சம் டாக்ஸி வரலாம் எடுத்துட்டு போறது கொஞ்சம் உதவி செய்ய. நானே கொண்டு வைக்கிறேன் சார். கூட இல்ல என்னங்க? கோழி குஞ்சா? இல்ல. ஆட்டுக்குட்டிங்களா? இல்ல. என்னங்க? கழுதுக்குட்டி. கழுதுக்குட்டியா? ஐயோ, கழுதுக்குட்டிய பஸ்ல எப்படிங்க கொண்டுட்டு வந்தீங்க? தயசே தந்த கண்டக்டர் கேக்குறீங்களா? யோ கண்டக்ட், இது மனுஷன் போற பஸ்ஸா இல்ல கழுத போற பஸ்ஸா? முதலாளி எடுத்தது போசனாரியா? டைரை Thank you.
என்ன ஊர்ல இருந்து வரியா? வந்துட்டே இருக்க. முருகா, அந்த கூடைய பத்திரமா இறக்கி வச்சிரு. என்ன அம்மா? யாரப்பா? நானு. வா வா வா. என்னப்பா கடுதாசு கூட போடாம வந்திருக்கிய? எப்படி நீ இப்படிமா இருக்க? எனக்கு என்னப்பா, நன்னாத்தான் இருக்கேன். நீதான் இழைச்சி கருத்து போய் நன்னாவே இல்ல உடம்பு. உன்னை கவனிச்சுக்க யாரப்பா இருக்கா? வா வா, நீ இப்படி வா. நானு காபி சாப்பிடுறியாப்பா? இப்ப வேண்டாமா. காபி வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், எதுவுமே வேண்டாங்கிறியே. இப்படி ஒரு பிள்ளையா நீ? சரிம்மா, போய் கொண்ட போ. வழக்கம் போல குடிச்சுக்கோப்பா. நானும் வழக்கம் போல குடி. அம்மா, அந்த ஊம பெண் எங்கம்மா? என்ன நானும் பார்த்தேளா, நம்ம அத்து வாசல்ல ஒரு கழுதியை கொண்டு வந்து கட்டிருக்கானே. அப்படியாடி? அவனும் படிச்சு வந்தாண்டி. தான் என்ன செய்யறோம்னு அவனுக்கு தெரியாதா என்ன? முதல்ல அவன் சாப்பிட்டோம், இதை பத்தி சாவகாசமா அப்புறமா அவங்ககிட்ட பேசுறேன். இந்த கழுதைக்குட்டி எங்கிட்ட எப்படி வந்து சேர்ந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா. அது ஒரு பெரிய கதை. சொல்லுப்பா சொல்லு. ஒரு நாள் சாயந்தரம் நான் காலேஜில இருந்து என் வீட்டுக்கு வந்தப்போ இந்த கழுதைக்குட்டி என் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தது. இந்த கழுதைக்குட்டியோட தாயே அக்கம் பக்கத்துல யாரோ அடிச்சு கொன்னுட்டான்னுட்டு அடுத்தாத்த பையன் ஓடி ஓடி வந்து சொன்னான். அடடா, ஐயோ பாவம். அப்புறம் நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன்ப்பா. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. கொஞ்சமா கொஞ்சமா, இன்னும் கொஞ்சம் போறேன்டி. போறம்மா. என் மனசுல என்ன தோணித்து தெரியுமாப்பா? நம்ம அழைக்காம ஒரு ஜீவராசி நம்முடைய ஆதரவை தேடி வந்திருக்கு. அத வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எனக்கு மனசு இருக்கலப்பா. ஊர்ல என் வீட்டுல வச்சுக்கிறதுக்கும் வசதி இல்லை. அது நம்மாத்திலேயா? நீ சொல்றதுதான் சரிதான்டா. அதுக்காக ஆத்துக்குள்ள எப்படிதான் வச்சுக்கிறது? ஆத்துலன்னா புழக்கடையில மூலையில எங்கேயோ இருந்துட்டு போறதுப்பா. அந்த ஊம் பொண்ணு உமா இருக்காள்,
அதை கவனிச்சுக்கிறதுக்கு அவர்கிட்ட ஏற்பாடு செஞ்சிடுறேன். எனக்காக தயவுசெய்து நீங்க செய்யணும்பா. நானு உடம்ப பாத்துக்கோடா, இலைய பார்த்து சாப்பிடு. அனந்தராமர் சொல்லியும் குத்தமில்ல, அவர் பரம சாது பாவம். தப்பி தவறி ஏதாவது கேட்டா எல்லாம் எனக்கு தெரியும். ரொம்ப படிச்சிருக்கானோ இல்லையோ? ஈஸ்வரன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தேன், சபேச கோபம் வந்து கத்து கத்துன்னு கத்தினான். அனந்தராமையர்,
கேட்கறதுக்கு ஆள் இப்படி விவசாயத்தை கரைத்த பண்டையில உமாத்து கழுவி இஷ்டத்துக்கு விட்டுட்டு அது பண்ற அட்டகாசத்தை தாங்க முடியல. செத்த முன்னே வயசானம்மா குளத்துக்கு போயிருக்கா, குளத்திலிருந்து திரும்பி தேமேன்னு வந்துட்டு அம்மா மேல உம்ம திமிர் பிடிச்ச கழுதை வேணும்னு மோதி இருக்கு. அனந்தராமையர் பையன் மெட்ராஸ்ல இருந்து ஒரு கவிதை ஓட்டிட்டு வந்திருக்கானே, பாத்தீரா? அம்மா பாவம் தொகு கடியில் விழுந்துட்டு உடம்பெல்லாம் காயம்பட்டுடுச்சு, அனாவசிய வைத்திய செலவு வேற. இதுக்கு என்ன உத்தரவு சொல்ல போறே? அந்த கழுதையே துரத்தாம விட போறதில்ல. அசத்துக்களா, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? இந்த அனந்தராமன் ஆத்து கழுத பண்ற அக்கிரமத்தை பார்த்தேல, என் வயசான அம்மா கீழே வந்து கால வளமா அடிபட்டு, இதுக்கு அவர் என்ன சொல்ல போறார்?
ஒரு நாள் சாயந்தரம் காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருந்தேன். எதிராத்து மணியின் சீனு வந்து கண்ணா அப்படின்னு சத்தம் போட்டான். வித்தையை வளர்க்க வேண்டிய பிராமணன் கழுவையை வளர்த்து ஏழை கழுத்தை அறுக்கிறேன். பிறத்தையாருக்கு கஷ்டம் கொடுக்காம கழுதையை வளர்க்கறது எப்படின்னு ஒரு வண்ணனை போய் கேளு, அவன் சொல்லுவான். இருந்து இருந்து என் பொண்ணு அலமேலுவை பாக்குறதுக்கு ஒரு பையன் வந்தான். ஆத்து கூடத்துல பிள்ளையாத்தவா அலமேலுவை பெண் பார்த்துட்டு இருக்கா. மாப்பிள்ளைக்கு அலமேலுவை பிடிச்சிருந்தது. அந்த சமயம் பார்த்து நீர் கட்டின்ற அழக தடி கழுத கூடத்துக்கு வந்து மாப்பிள்ளை மேல மோதி அமக்களம் பண்ணி கொடுத்து அவளை வேணும்னே அவமானப்படுத்திட்டதா நினைச்சிட்டு கோச்சுட்டு போயிட்டார். கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன். கோடியாத்து சுப்பு ஓட்டமா ஓடி வந்து ஏகமா இறைஞ்சு கத்தினான். போய் அனந்தராமன், எனக்கு பத்திண்டு எரியறது. உம்மை கழுத பண்ண அக்கிரமத்தை கேட்டேளா. இன்னைக்கு என் தோப்புனா சிராதம்.
இன்னைக்கு உன் பேர்ல அர்ச்சனமனும் சொல்லியிருந்தேனே, ஏன்டா கோயிலுக்கு வரல? இல்லப்பா, இந்த சின்ன காணாம போயிட்டான். நானும் இந்த உமா பொண்ணு அவனை தேடி வரதுக்குள்ள லேட்டா போயிடுச்சுப்பா. சின்ன காணாம போனோம். சரி சரி வா, நாம போலாம். வெங்குட்டு வந்திருக்கேன்ப்பா. தீர்காயுசா இருப்பா. தீர்காயுசா. வாமா. என்ன நானும் எப்ப வந்த? என்னடா வெங்குட்டு தொப்பையெல்லாம் போட்டுருக்க, டென்னிஸ் விளையாடலாம் விட்டுட்டியா? நான் இருக்கிற காட்டு பிரதேசத்துல கேம்ஸுக்கு சான்ஸே கிடையாது. அப்புறம் டென்னிஸ் இங்க டென்னிஸ். அது போட்டோம். அண்ணா நீ நிறைய புக்ஸ் வாங்குவியே, எனக்கு ஏதாவது வாங்கிருக்கியா? நாளைக்கு புரிஞ்சிருக்கேன்டா, நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன். உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து வச்சுக்க. சரிண்ணா. ஏண்டா இந்த பக்கம் மாத்தில் வரேன்னு சொன்னி என்னாச்சு? ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்ட. ஆயிடுதா? நான் லெட்டர் போட்டிருந்தேன்னா வரல? வரவே இல்லையாடா. ஏண்டா நீ எப்போ லெட்டர் போட்ட? நான் போன வாரமே போட்டேண்ணா. அப்பன்னா இன்னைக்கு வந்துருப்பா. அவன் முதல் வந்துட்டா பாருங்க. ஏண்டிமா, ஸ்நானம் பண்ணிதான் இருக்கியா இன்னும்? ஆமாம்மா. அடியே. என்னண்ணா? இங்க வாயே. என்ன? இங்க பாரு, இதான் நானும் அண்ணா குடுத்த கழுதை. கழுதை மூஞ்சா மூச்சா, நல்ல யோகம் டி. இனிமே நீ இங்கேயே படிக்க போட்டு பாரு. அதான் தினமும் உங்க மூஞ்சில முடிச்சிருக்கனே, போறாதா? வாங்கி கட்டி இருக்கு.
எத்தனை படி பால் கறக்குறதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? ஏண்டி படபடான்னு கத்துற? நான் படபட கத்தலைனா முடிவா சொல்றேன். இங்க பாருங்க, ஒழுங்கா இந்த ஆத்துல அந்த கழுகு இருக்கணும் இல்ல நாறுக்கணும். இவ்வளவு மாசி உங்க அண்ணாவும் நான் கழுதிய வீட்டுல இருந்து வெளியில கூட்டு போடுறேன், அவ்வளவுதானே? அதான் அண்ணா சொல்லிட்டானே, இன்னும் ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுருக்க? நமக்கு குழந்தை இல்லைன்னு எவ்வளவு ஆதங்கமா இருக்கு. அண்ணா கல்யாணமே பண்ணிக்கல, பயிலா ஜீவனை ஆசையோட வளர்க்கறான். நாம ஏண்டி குறுக்க நிக்கணும்? அதுக்காக ஒரு கழுதையா வளர்க்கணும்? பயிலா ஜீவன் எதா இருந்தா என்ன? எங்க அப்பா காதல விழுந்தா என்ன நினைப்ப? இத பாரு, நாம இருக்க போறதோ நாலு நாள், இதெல்லாம் பெருசு பண்ணாத. Thank you.
சின்னா, எங்கே? என்னாச்சு? பூசாரியா? ஓ, அந்த பூசாரியா? Thank you.
சின்ன எங்க? வண்ணம் தெரியலையா? உனக்கு தெரியுமா? சரி வா போலாம். சாத்தி, என் மவளே, நீதான் ஊமை, உனக்கு பிறக்கிறதாவது பேசி கேட்கணும்னு மனசு ஆசைப்பட்டுச்சு. ஒரு ஆத்தாலும் புள்ளைய பாத்துக்கலையே, பச்சை புள்ளைய பொசுக்குன்னு எடுத்துக்க சாமிக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோம். புள்ளைய அவரோட கோவிலையே போட்டுப்பிட்டு வாரேண்டி. சிவசிவா, அபச்சாரம் அபச்சாரம், ஈஸ்வரா யாராவது ஓடி வாங்களே. தெய்வத்தோட சன்னிதானத்தில் அபச்சாரம் நடந்துருச்சு. என்ன குத்தமோ ஏதோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. முதல்ல கழுதை, இப்ப சிசுவோட சவம், இன்னும் என்னென்ன நடக்க போறதோ. சீனிவாசய்யர், சபைசண்ணா, சுபுசாமி, எல்லாரும் சீக்கிரமா வாங்களே. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. இந்த அக்கிரமத்தை நான் என்னன்னு சொல்றது? என்ன சுவாமி, எனக்கு ஒண்ணும் புரியலன்னா. அப்படி பதறு. என்ன கழுதா வருமா? சொல்றதுக்கு வாயே வரல. நம்ம கோயில் வாசல்ல ஒரு சிசுவோட சவம் கிடக்குறது. அபச்சாரம் அபச்சாரம், சவத்தை தொட்டுட்டேடா, ஸ்நானம் பண்ணிட்டேடா. எங்க சுவாமி ஸ்நானம் பண்றது? எனக்கு ஒண்ணுமே ஓடல. நேரம் ஆத்து கூட போகாம பதறி போய் இங்க என்ன ஓடி வந்துட்டு இருக்கேன். சரி சரி, வாரம் போய் பார்க்கலாம். யாருக்கோ குழந்தை பிறந்து செத்து போயிருக்கணும். அவாதான் இங்க கொண்டு போட்டிருப்பா. இந்த ஊர்ல நேத்து ராத்திரி யாருக்காவது பிரசவம் ஏற்பட்டிருக்கா? அந்த ஊமை பொண்ணு தான் தப்பு பண்ணிட்டு கர்ப்பமா இருந்தா? அப்போ அந்த ஊமை பொண்ணு தான் பிரசவிச்சிருக்கணும். போய் சுந்தரம், நீர் ஓடி போய் அந்த பொண்ணோட தாயார கையோட அழைச்சிட்டு வரும். அந்த கழவியை விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும்.
கிழவி, உன் பொண்ணோட குழந்தை சவத்தை ஏன் கோவில் வாசல் முன்னால் கொண்டு வந்து போட்டேன்? சாமி, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. யாராச்சும் பொணத்தை கொண்டாந்து கோவில் வாசல போடுவாங்களா? இந்த கழுதைதான் செஞ்சிருக்கு சாமி. செஞ்சிருக்கும். ராத்திரி ஒரு சத்தம் கேட்டுச்சு, என்னமோன்னு இருந்துட்டேன். காலையில பார்த்தேன், குழந்தையும் காணோம் கழுதையும் காணோம். எங்கெல்லாமோ தேடி பார்த்தேங்க, கிடைக்கலீங்க. இவர் வந்து கூட்டியாண்டாரு, அப்பதான் தெரியும் சத்தியமா கழுதுதாங்க செஞ்சது. சரி சரி, நீ போ கழவி. இந்த கழுத அக்ரஹாரத்தை வந்ததுல இருந்து ஒரே தொல்லையன்னா போச்சு. நம் மாத்தெல்லாம் வந்து பண்ண அட்டகாசம் போறாதுன்னு இப்ப கோயில என்ன தீட்டு பண்ணி கொடுத்து. கழுத தொந்தரவால நம்ம நிம்மதியா போயிடுச்சு. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே தீரணும். இதால நம்ம பிராணனே போறது. இதை இப்படியே விடப்படாது. வாஸ்தவம் தான், ஊரை விட்டு துரத்தினாலும் திரும்ப ஊருக்குள்ளதான் வந்து தொலைஞ்சுடுறது. இதை கொல்றத தவிர வேற வழியே இல்லைங்கண்ணே. அப்படி ஒரேடியா சொல்லிடாதீங்க, நன்னா யோசிச்சு பாருங்க. வழி தோணும், இந்த சனியனை கொல்றதுதான் வழி, வேற வழியே இல்லைங்கண்ணே. ஆமா, டேய் மண்ணாங்கட்டி, நான் சொன்னது புரிஞ்சுதாடா? அந்த ஊமை பொண்ணு வளர்க்குற கழுதையை பிடிச்சு கொல்லிட்டு வாங்கடா. செஞ்சிடுறா சாமி, வாங்கடா போலாம். சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே சொல் என்று ஹிரணியன்தான் உரிமை கேட்க, நல்லதொரு மகன் சொல்வான், தூணில் உள்ளான் நாராயணன் துரும்பில் உள்ளான் என்றான். வல்ல பெரும் கடவுளிலா அணு ஒன்றில்லை, மகாசக்தி இல்லாத வஸ்துவில்லை. அல்லலில்லை, 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 அனைத்துமே தெய்வம் என்றால் அல்லலுண்டோ? கேளப்பா சீடனே, கழுதையொன்றை கீழான பன்றியினை ஏழை கண்டு தாளை பார்த்து திருகரமும் சிறமேர் கூப்பி சங்கர சங்கரவென்று பணிதல் வேண்டும். கூலத்தை மலத்தினையும் வணங்கல் வேண்டும். கூடி நின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம் மீளத்தான். இதை தெளிவா விரித்து சொல்வேன், விண்மட்டும் கடவுள் அன்று, மண்ணும் மக்தே. வாங்கடா. கழுதை கொன்னுட்டோம் சாமி. சரி சரி, இதை வச்சுக்கோங்கடா, போங்கடா. ஐயராத்துல கழுத வந்துருச்சு, அத்தை எனக்கு கொடுத்தாங்க. இந்த ஊர்ல இருக்க ஜனங்க என்னடா, அத்தை வீட்டுக்குன்னு போய் அந்நியமா சாவடிச்சாங்கப்பா. செய்தது சரி என்று நினைக்கின்றாயா?
செய்தது சரி என்று நினைக்கின்றாயா? நல்ல செய்தி வர போகுது, நல்ல செய்தி வர போகுது, நல்ல செய்தி வர போகுது. காணாம போன புள்ள ஐஸ்வர்யத்தோட திரும்பி வர்றான், திரும்பி வர்றான், திரும்பி வர்றான். நல்ல காலம் புறக்கு, நல்ல காலம் புறக்கு, நல்ல வாக்கு சொல்லடி மகமாயே, நல்ல வாக்கு சொல்லடி மகமாயே, நல்ல காலம் புறக்கு, நல்ல காலம் புறக்கு, நல்ல வாக்கு சொல்லடி மகமாயே, நல்ல காலம் புறக்கு, நல்ல காலம் புறக்கு. ரொம்ப நாளா இருக்கிற மனக்குற வீர போகுது, மகமாயி சொல்றா, மகமாயி சொல்றா, இந்த வீட்டு மருமகளுக்கு மகராஜா பிறக்க போகுது, மகராஜா பிறக்க போகுது, மகமாயி சொல்றா, மகமாயி சொல்றா, நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு தோஷம் பட்டிருக்கு, ஒரு தோஷம் பட்டிருக்கு, அது நீ கடுப்புட்டு மகமாயி சொல்றா, மகமாயி சொல்றா, நல்ல காலம் பிறக்கு, நல்ல காலம் பிறக்குது. வீட்டு ஐயா பண்ண காரியத்தால கஷ்டம் வரப்போகுது, கஷ்டம் வரப்போகுது. கிராமத்துக்கு பெரிய அழிவு வரப்போகுது, அழிவு வரப்போகுது, அழிவு வரப்போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. மாமா, நீங்க ஊர்ல இல்லாதப்போ என்ன நடந்தது தெரியுமா? உங்க ஆத்து கழுதைய மலை மேல கொண்டுட்டா. என்னடா என்ன சொல்லு சீமா? நான் சொல்றது வாஸ்தவம் தான் மாமா. கோவில் வாசல்ல கழுத ஒரு செத்த குழந்தைய போட்டுருத்தா, கோவிலுக்கு தீத்து பட்டு விடுத்தா, அதனால கோவம் வந்து கொண்டுட்டா. மாமா அப்படியெல்லாம் பார்க்காதீங்க மாமா, எனக்கு ஒண்ணும் தெரியாது மாமா. மாமா, கழுதைய பத்தி அக்ரஹாரத்துல ரொம்ப அதிசயமா பேசிக்கிறா. அது ஒரு தெய்வீக கழுதையா, ஆத்துல மலை மேல தெரியறதா நோக்கப்பட தெரியும். அதான் எல்லாரும் பேசிக்கிறானே. ஒரு நாள் ராத்திரி தீர்வாசையர் வெளியில வந்தாராம். செத்து போன கழுத மறு அவதாரம் எடுத்திருக்கோம், அத சீனிவாசையர் பார்த்தாராம். ஆமா, செத்து போன கழுத மறு அவதாரம் எடுத்திருக்கோம், அத சீனிவாசையர் பார்த்தாராம். மாமா நிஜமாவே சொல்றேடா, அதே கழுதையை பார்த்தேடா. ஆமாண்டா சீமா, நேற்று ராத்திரி நான் வெளியே போறச்சு அதே கழுதையை பார்த்தேன்டா. இதே சமயத்துலதான் வந்தது. நீயும் கூட இரு, இன்னைக்கு வரதா பாப்போம். மலை மேல கழுத தெரியத பார்க்க ஊரே கூடிடுத்து.
அப்போ பக்கவாதத்தால நடக்க முடியாம இருந்த 80 வயசு கிழவி நடந்தாளா? அதுவும் கழுதையோட மகிமேன்னு பேசிக்கிறாமாமா. எல்லாரும் கூடி கூடி பேசிட்டு இருக்கா.